ஓம் நமச்சிவாய. ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நாம் இப்போது தனுசு ராசிக்கு உண்டான ராகுகேது பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ராகுகேது பயிற்சி பொது பலன்கள் எல்லாமே தனிப்பட்ட நபருக்கு சாத்தியமாகாது. இப்போ தனுசு ராசிக்கு உண்டான ராகுகேது பயிற்சியோடைய பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் 6-12 இருந்த ராகு பகவான் இப்போ தனுசு ராசிக்கு 5-11 இடம்பெயர்ந்து அதுக்காக உண்டான கிரக நிலவரங்கள் படி என்ன பலனோ அந்த பொது பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அப்படிங்கிறப்ப ஒரு சிலருக்கு வந்து பூர்வ புண்ணியம் இல்லை குழந்தைகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ குழந்தைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையற்ற பழக்க வழக்கங்களோ தேவையில்லாத ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். அதனால் அதிலிருந்து அவங்கள நல்லபடியாக மீட்டு கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு. மேலும் அந்த குழந்தைகள் வந்து தான் சுகபோகமாக இருப்பதற்கு வீண் செலவுகள் செய்வதற்காக சில வேலைகள் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அம்மா கிட்டேயோ இல்லை அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா கிட்டேயோ பணம் வாங்கிட்டு போய் செலவு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்படும். அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பது மிகவும் நல்லது. மேலும் தனுசு ராசியில் உள்ள சிலருக்கு 6-11 சுக்கர பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார். உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள், ஊதிய உயர்வு, இடமாற்றம். ரெண்டாவது வந்து குரு அப்படிங்கிறப்பையும் அவர் ராஜகிரகம், அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருப்பார். பொதுவாகவே குருவுக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுத்து விட்டால் அவர் அதற்கான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். மேலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல போய் இருந்து 10ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும், ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே சமயம் தொழில் செய்கிறவங்க வந்து அதுக்கான ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா இவங்க கண்டிஷனுக்கு உங்கள் கண்டிஷனுக்கு யார் ஒத்து போகிறாங்களோ அவங்களோட மட்டும்தான் நீங்கள் தொழில் செய்ய ஒத்துக்குவீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க அவங்க கொள்கைக்கு யார் ஒத்து வர்றாங்களோ அவங்களோட மட்டும்தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்க. அவங்களோட கொள்கைக்கு ஒத்து வரலன்னா அவங்கள வேண்டான்னு ஒதுக்குவாங்க. மேலும் தனுசு ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதி புதனே வர்றதுனால ஒரு சிலர் வந்து அவங்க தொழிலில் வந்து பார்ட்னராக அவங்க கலத்திரத்தையே உருவாங்க. அதாவது இப்போ மனைவி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கணவனையே பார்ட்னராக கொண்டு வருவாங்க. அதே சமயம் மனைவி பிஸ்னஸ் பண்ணால் கணவனையே பார்ட்னராகவும், கணவன் பிஸ்னஸ் பண்ணால் மனைவியையே பார்ட்னராகவும் கொண்டு வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. இந்த தனுசு ராசிக்காரங்க சப்போஸ் உத்தியோகத்தில் இருந்தால் கூட அந்த கலத்திரத்தில் இருக்கிறவங்க, அதாவது பார்ட்னராக இருக்கவங்க, லைஃப் பார்ட்னரை வந்து தன்னோட தொழிலுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்கள கூப்பிட்டு அவங்கள உபயோகப்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வர வேண்டிய லாபம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடத்துலையே கேது பகவான் இருக்கிறதுனால அப்படியே வந்தால் கூட அதை வந்து இவங்க ஒரு கோயில் அல்லது அறக்கட்டளை இது சம்பந்தமான விஷயங்களுக்கு இவங்க செலவு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறப்ப வந்து 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து மகப்பேறு இருந்தால் கூட அது வந்து இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா நார்மல் டெலிவரி ஆகாமல் சிசேரியன் பண்ணி டெலிவரி ஆகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். மேலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த மகப்பேறு அந்த குழந்தை பேறு காலத்தில்
இரத்த இழப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலை அமையும். அதனால் தனுசு ராசி பெண்களாக இருந்தால் அவர்கள் வந்து பிரெக்னண்டாக இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதற்கான தகுந்த நடவடிக்கை முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்வது நல்லது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இவங்க எதிர்பார்த்த பலன் இவங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அவ்வளவா இவங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு வேலையில் இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த வேலையில் ஜாயின் பண்ணால் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வேலையில் சேர்ந்துருந்தா கூட அதை உடனே இவங்க கைக்கு கிடைக்காம கொஞ்சம் காலம் தள்ளி போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அது வரைக்கும் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இவங்க தனுசு ராசிக்காரங்க உடனே ரூல்ஸ் பேசுவாங்க. நீங்கள் அப்போ பேசுனது இப்படி தானே பேசுறீங்க, இப்போ மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் பேசுவாங்க. அது எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணுறது நல்லது. மேலும் தனுசு ராசி நேயர்கள் ஒரு சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மற்றதை தவிர அதுக்கு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கோட்டை விடுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். தனுசு ராசி நேயர்களுக்கு தொழிலில் அவங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தொழிலில் ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள், அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்பதை ஆலோசனை செய்து அதை உங்களுக்கு தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.